கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு உபத்திரவத்தில் உதாரத்துவம். ஆம் தேவ பிள்ளைகளை, நேற்றைய தினத்திலும் நாம் உபத்திரவத்தில் உதாரத்துவம் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலும் நாம் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கப் போகிறோம். நேற்றைய தினத்தில் 2 கொரிந்தியரின் புத்தகம் 8:1-2 நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கப் போகிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 8:1-9 மக்கதோனியா சபையாருடைய ஈகையை குறித்து, அவர்களுடைய கொடுக்கும் சுபாவத்தை குறித்து மிக அழகாக பவுல் நமக்கு விளக்கி காட்டுகிறார். அருமை தேவ பிள்ளைகளை, அந்த மக்கதோனியா திருச்சபையாரை குறித்து நாம் நேற்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் அதன் சுருக்கத்தை நான் ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு அடுத்து நான் தொடர்ந்து நான் கடந்து செல்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் நாம் இந்த 2 வசனங்களை கொண்டு நாம் பார்த்தோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மக்கதோனியா நாட்டில் காணப்பட்டதான எல்லா திருச்சபையாருக்கும் ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கிருபை என்னவெனில், அவர்களுக்கு கொடுக்கிற கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. கொடுப்பது என்பது ஒரு கிருபை, கொடுப்பது என்பது ஒரு வரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுக்கு கொடுப்பது என்பது ஒரு கிருபை, ஒரு வரம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் காணப்பட்டார்கள். அவர்கள் சோதிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படி உபத்திரவங்கள், சோதனைகள், கொடிய தரித்திரம் இதன் மத்தியில அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதை கொடுத்து பழகினவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே நாம் கொடுத்து பழக பழக நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறவர்களாயிருப்போம். உங்களுடைய சூழ்நிலை என்னவாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று உங்கள் தசம பாகங்களுக்கும் மேலாக, உங்களுடைய காணிக்கைகளுக்கும் மேலாக நீங்கள் ஏராளமாய் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிற போது அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், மிகுந்த செழிப்பையும் கொண்டு வரும். இன்றைய தினத்தில் 3 வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பவுலே அதற்கு சாட்சியாயிருக்கிறார். அந்த மக்கதோனியா நாட்டு சபையார் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் கொடுத்தார்கள், அதே நேரத்தில் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அதற்கு அவர்கள் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரும் கம்பல் பண்ணாம, யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம அவர்கள் தானாகவே முன்வந்து தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும், தங்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சபையிலும் சரி, அல்லது மற்ற எந்த விதத்திலாகிலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கர்த்தர் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கிற போது, அதாவது உங்களுக்கு சில அறிவிப்புகளை நீங்கள் கேள்விப்படுகிற போது, நீங்கள் சில தேவைகளை ஊழியத்தின் பாதையில் நீங்கள் பார்க்கிற பொழுது, அப்பொழுது நீங்கள் உங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும், திராணிக்கு மிஞ்சியும் நீங்கள் கொடுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்கிற போது அதை மனமுவந்து நீங்களே மனதுள்ளவர்களாய் நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுக்கிற போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை அவர் பார்த்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். தங்கள் உபகாரத்தையும், பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மக்கதோனியா நாட்டு சபையார் என்ன செய்தாங்களா? அவர்கள் தங்கள் உபகாரத்தையும், பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடியதான இந்த காணிக்கைகளை, நாங்கள் கொடுக்கக்கூடியதான இவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவர்கள் வேண்டி, மிகவும் வருந்தி வேண்டி கேட்டு அவர்கள் கொடுக்கிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளே,
அநேக விசுவாசிகள் சபைகளில் அறிவிக்கப்படுகிற போதும் அவர்கள் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த மக்கதோனியா திருச்சபையாரோ அவர்கள் மனமு வந்து தாங்களாகவே முன்வந்து அவர்கள் ஊழியக்காரர்களிடத்தில் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறார்கள், எங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த உதாரத்துவமான காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறார்கள். அருமை தேவப்பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஊழியத்தின் தேவைகளை அறிந்து, ஊழியக்காரர்களுடைய தேவைகளை அறிந்து, அதே நேரத்தில் தரித்திரத்தில் உள்ள விசுவாசிகளின் தேவைகளை அறிந்து நாமே முன்வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டு நாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் மனமுவந்து நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 5 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு வசனத்தை பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். என்ன ஒரு அருமையான சாட்சி அந்த மக்கதோனியா திருச்சபையாரை பற்றினதான சாட்சி. அவர்கள் ஊழியக்காரர்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், அதாவது பவுலப்போஸ்தலனும் அவருடைய டீமும் நினைத்தபடி மாத்திரம் கொடுக்கவில்லை. இவங்க இவ்வளவு கொடுப்பாங்க, இவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கொடுக்காம அதற்கு மேலாகவே அவர்கள் கொடுத்தார்கள். நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கு கொடுத்தார்கள், பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். 3 காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள் நினைத்த வண்ணமாக அவர்களுடைய காணிக்கைகளை கொடுக்கவில்லை. அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு, நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள். இவ்வளவு கடும் தரித்திரத்தில் இருக்கிறாங்களே, இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறார்களே, இவர்களால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒருவேளை பவுலும் அவர்களை சார்ந்தவர்களும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுத்த தொகையோ ஒரு மிகப்பெரிய தொகையாய் இருந்தது. அவர்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், அதாவது ஊழியக்காரர்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அதற்கும் மேலாக அதிகமாய் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தேவனுடைய சித்தத்தினாலே அவர்கள் முதலாவது தங்களைத்தாமே கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள், அடுத்தது ஊழியக்காரர்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். தங்களுடைய பொருளை கொடுத்தார்கள், அடுத்தது தேவனுக்கு தங்களை கொடுத்தார்கள், ஊழியக்காரர்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, ஒரு விசுவாசி என்றால் அவன் முதலாவது தேவனுக்கு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், அடுத்தது அவன் தன்னைத்தானே தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், அடுத்தது ஊழியக்காரர்களுக்கு தன்னுடைய சபை போதகருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் செய்கிற போது நீங்கள் வளர்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய சபையும் வளரும், உங்களுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் உங்களால் கட்டப்படும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதில் உங்களுடைய பங்கு ஒரு பெரிய பங்கு என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். உங்களுடைய பங்கை நீங்கள் சிறப்பாக செய்கிற போது பலன் மிகுதியாயிருக்கும். இந்த பூமியிலே நாம் எதை சேர்த்து வைத்தாலும் அதை திருடனும் கள்ளனும் வந்து கண்ணம் வைத்து எடுத்து சென்று விடுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அழியாத சொத்துக்களை, நீங்கள் அழியாத பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கென்று செய்கிற எந்த ஒரு காரியமும், அது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்லாமல் பரலோக ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய இரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் உதாரத்துவம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் அதிகமாய் கொடுங்கள். அதே நேரத்தில் உங்களை நீங்களே கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். அதே நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். 7 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். பாருங்க, இந்த கொரிந்து திருச்சபையாரை பற்றி சொல்லுகிற போது மக்கதோனியா திருச்சபையார் கொடுக்கிறதில் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை எக்ஸாம்பிளா காட்டிட்டு பவுலப்போஸ்தலன் இதையும் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் பெருகி இருக்கிறீர்கள், நீங்கள் போதனைகளில் பெருகி இருக்கிறீர்கள், வசனத்தை குறித்ததான அறிவில் பெருகி இருக்கிறீர்கள், எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் வாழ்கிறதில் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் ஊழியக்காரர்களாகி எங்கள் மேல் நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள், மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். பாருங்க, எல்லாத்துலயும் நீங்க பெருகிதான் இருக்கிறீங்க. நீங்க விசுவாசத்துல, போதிப்புல, அறிவுல, அதே நேரத்துல எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கிறதுல, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய விஷயத்துல, மற்ற எல்லா காரியத்திலையும் நீங்க பெருகித்தான் இருக்கிறீங்க. அதே போலவே இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் சொல்லுகிறார், உங்களுடைய தரித்திரங்கள்
மாறுவதற்காக சொல்லுகிறார், உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படுவதற்காக சொல்லுகிறார், உங்களுடைய ஏழ்மை நிலைகள் மாறுவதற்காக சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக சொல்லுகிறார், நீங்கள் மேற்சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் பெருகியிருக்கலாம், அதே போல நீங்கள் இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும், கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் சபைகளில் அறிவிக்கப்படுகிறதை போல் கொடுப்பதற்கும் நீங்கள் பெருக வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அடுத்தது 8 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். பாருங்க, அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நீங்க கர்த்தரை நேசிக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க உங்கள் திருச்சபையை நேசிக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க உங்க போதகரை நேசிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கப்படும்படிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்பது உங்கள் அன்பின் உண்மையை சோதிப்பது. இதை நீங்க நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. நீங்க கொடுக்கிற போது நீங்கள் தாராளமாய் கொடுக்காமல், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் யார் எதோ எவ்வளவு அதிகமா கொடுக்கறாங்க, எவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்க, யார் 1 லட்சம் கொடுத்தாங்க, யார் 1 ரூபாய் கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்ல. ஏழை விதவை போட்டதான அந்த காணிக்கை கர்த்தருடைய பார்வையில அது மிகவும் விலையேறப்பெற்றதாய் காணப்பட்டது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான்கள் போட்டதான காணிக்கை அது விலையேறப்பெற்றதாய் காணப்படவில்லை. நீங்க எவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கறீங்க, எவ்வளவு சிறிய பணத்தை கொடுக்கறீங்கிறது கர்த்தருடைய பார்வையில கனம் பெறுறது கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு தாராளமாய் கொடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்ப 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன், அவன் அதிலிருந்து 100 ரூபாய் போடுறதுங்கிறது அவனுடைய தாராளம், அல்லது 500 ரூபாய் போடுறாங்கிறது அது அவனுடைய தாராளம். ஆனா அதே நேரத்துல 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கக்கூடியவன், அவன் ஒரு 1000 ரூபாய் போடுறதுங்கிறது அவனுடைய பிசினித்தனம். அருமை தெய்வ பிள்ளைகளே, அதுல தாராளமோ பிசினித்தனமோ எங்கே அளவிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் தாராளமாய் ஆண்டவருக்கென்று உங்களுடைய தேவைகள் போக நீங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு கூட ஆண்டவருக்கு கொடுப்பதைத்தான் ஆண்டவர் தாராளம் என்று சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படி உங்களுடைய அன்பு சோதிக்கப்படுகிற போது அந்த அன்பின் சோதனையில் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். கொடுக்காதவர்கள் தேவனை நேசிக்கிறதில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அருமை தேவ பிள்ளைகளை, கொடுப்பதில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தால், கொடுப்பதில் நாம் தாராள குணம் இல்லாதவர்களாய் இருந்தால், தேவனை நேசிப்பதில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த வசனத்தில் 8 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய அன்பின் உண்மை சோதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை உங்களுடைய சபையில் சில தேவைகள் அறிவிக்கப்படும் போதும், அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவு அல்லது கொடுக்காமல் இருப்பது, இந்த காரியம் எதை நிர்ணயிக்கிறது, எதை தீர்மானிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்கிற அந்த அன்பு சோதிக்கப்படுகிறது. அவங்க அடிக்கடி கேட்கறாங்க, அதனால நான் கொடுக்கல, அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அடிக்கடி அவர்கள் கேட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உண்டாக்கும்படிக்கே போதகரை கொண்டு உங்களிடத்தில் அடிக்கடி கேட்க வைக்கிறார். அதாவது திருச்சபையில் அடிக்கடி அதை அறிவிக்கப்படுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் திருச்சபையில் அடிக்கடி அறிவிக்கப்பட்டாலும், எப்பொழுதாவது அறிவிக்கப்பட்டாலும், நீங்கள் தாராளமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், அல்லது அறிவிக்கவே படல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுக்க 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 உங்களுடைய அன்பின் உண்மை சோதிக்கப்படுகிறது. அப்படி நீங்கள் அன்பின் உண்மை சோதிக்கப்படுகிற போது நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். அருமை தெய்வ பிள்ளைகளே, 9 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தார். அதாவது அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்படிப்பட்டதான தேவன், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராகிய அந்த தேவன், அவர் என்ன செய்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக அவர் தரித்திரராகி அவருடைய ஐஸ்வர்யத்தை அப்படியே நமக்கு கொடுத்து விட்டார். அருமை தேவ பிள்ளைகளே, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டு நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கிவிட்டு அந்த ஐஸ்வர்யவான் தன்னை வெறுமையாக்கி கொண்டு தரித்திரரானார். அருமை தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்திருக்கிறார். அதனால் நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே
நாம் இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாகி இருக்கிறோம். அவர் நம்முடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் கொடுத்ததிலிருந்து அவருக்கு நாம் கொடுப்பதற்கு மிகுந்த மன மகிழ்ச்சியோடு கூட நாம் கொடுக்க ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தி உங்களுடைய மனக்கண்களை திறப்பதாக. இந்த தேவ செய்தி கர்த்தருக்கு கொடுத்து அவரிடத்தில் உங்களுடைய அன்பை நிரூபிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.